ஓகே. சிகே சீரீஸில் பொறுத்தவரைக்கும் சிகே சீரீஸில் வந்து ஃபுல்லாகவே எஸ்எஸ்டி மாடல் இருக்கும், எஸ்எஸ்டி ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணும்னா நம்ம எஸ்எஸ்டி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ சிகே சீரீஸ் இதான் மாடல் சிகே 069TX. சிகே 069TX ஓகே, இதான் மாடல். இப்போ வந்து நம்ம எப்படி அப்டேட் பண்ணலாம் ஆல்ரெடி இப்போ வழக்கமான 4 ஸ்க்ரூஸ் இருக்கும், இந்த ஸ்க்ரூ தான் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒரு 3 ஸ்க்ரூ மட்டும் இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னா இந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கார்னர் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். சிகே சீரீஸ் சிஎஸ் சீரீஸ் எல்லாமே இந்த கார்னர் நம்ம சேவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகலை அப்படின்னா லைட்டாக லெஃப்ட் எடுத்து ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் முன்னாடி மட்டும் எடுத்துக்கலாம். லாக் எடுத்துருந்தா இந்த கேப் கிடைக்கணும். இது லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடம் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சென்ட்ரு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். சென்ட்ரு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஓரளவு கேப் கிடைச்சிடும் இடத்துல. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த லைன் இந்த கார்னர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கார்னர் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிக்கும். இந்த ஸ்பேஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக புஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவு ஓப்பன் ஆகிடும். அவ்வளோ மேலேருந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நேரம் ஓகே. இப்போ எஸ்எஸ்டி இப்போ இந்த மாடல் பார்த்தோன்னா ஹார்ட் ட்ரைவ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்எஸ்டி ஸ்லாட் மட்டும் இருக்குது. எஸ்எஸ்டி ஸ்லாட்டில் வந்து நம்ம எஸ்எஸ்டி ப்ளஸ் நம்ம அந்த இடத்துல அப்டேட் பண்ணுவோம். எஸ்எஸ்டி இப்போ இது 250GB எஸ்எஸ்டி ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இதில் இதான் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்டேட் பண்ணால் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ 250GB எஸ்எஸ்டி இது தான் ஓப்பன் பண்ணிட்டு எஸ்எஸ்டி நம்ம டேட்டா அப்டேட் பண்ணுறது எப்படின்னா இந்த ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இதில் புஷ் டைப் இதை வச்சு ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணால் போதும். ஸ்க்ரூ மட்டும் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ளோஸ். எஸ்எஸ்டி பாக்ஸில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ 250GB எஸ்எஸ்டி அப்டேட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இப்போ டிஃபால்ட்டாக நம்மள்கிட்ட விண்டோஸ் 10 OS இருக்குது. இந்த OS வந்து நான் ஜஸ்ட் அப்டேட் பண்ணால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.